வணக்கம் நண்பர்களே, நம்ம வர்மக்கலை ஆசான் சுவாமிநாதன் சாரை பர்சனலாக நீங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா SUGALAYA அப்படின்ற சுகாலயா யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், அவருடைய வீடியோஸை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், சுகமே சொல்க. நம்முடைய இன்றைய பதிவில் சத்துவ ரஜோ தமோ இந்த முக்குணங்களை பற்றி, அதோட விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். இது தெரிந்து கொள்வதால் என்ன நன்மை அப்படின்னு சொன்னால், இதை தெரிந்து உங்களை நீங்கள் செதுக்கி கொண்டால் வாழ்வில் வெற்றிகளை குவிப்பீர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. சத்துவ தமோ ரஜோ குணங்கள். இந்த சத்துவ குணம்னா என்ன? முதல்ல சாத்வீக குணம். இந்த சாத்வீக குணம் ரொம்ப பெரியவங்களுக்கும் மகான்களுக்கும் யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் சித்தர்களுக்கும் உண்டான இயற்கையான சிறப்பு. சாத்வீகம் மிகுந்த புத்திசாலித்தனம், அதிக சுறுசுறுப்பு, சரியா அந்த செயல் திறம், செய்வதை முடிக்கக்கூடிய அந்த செயல் திறம், இதெல்லாம் வந்து சாத்வீக குணங்களின் அடையாளம். அடுத்து ரஜோகுணம். இந்த ரஜோகுணம்ங்கிறது வந்து கோபம், வக்ரம், பழிவாங்கும் குணம், பொறாமை, இதெல்லாம் வந்து இந்த ரஜோகுணத்தினுடைய அம்சங்கள். காமம், காம குரோத மோக மத ஆச்சரியம்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே வந்து ரஜோகுணத்தினுடைய ஒரு அம்சம். தமோ குணம். தமோ குணம்னா என்னன்னா, அதிக சோம்பல்தனம், எந்த விஷயத்தையும் பிறகு பார்த்து கொள்ளலாம், நாளை செய்வோம் என்று தள்ளி போடக்கூடிய ஒரு அடிப்படை குணம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த சாத்வீக ரஜோ தாமச குணங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு. இதனுடைய பர்சன்டேஜ் கூட குறைச்சி வச்சு பார்த்தா தான் அவன் நல்லவனா கெட்டவனா, வெற்றியாளனா வாழ்வில் வீழ்ந்தவனா வீழ்ந்து எழுந்தவனா என்பதெல்லாம் இந்த முக்குணங்களினுடைய சதவிகித விகிதாச்சாரத்தில் தான் அது உள்ள நுட்ப விஷயங்களே இருக்கு. எப்படி இருக்கணும்னு சொன்னால், சராசரி மனிதனுக்கு இந்த தாமச குணம் 50% இருக்கு, ரைட்டா? இந்த ரஜகுணம் 40% இருக்கு, இந்த சாத்வீக குணம் 10% தான் இருக்கு. இது சராசரி மனுஷனுக்கு. தாமச குணம் 50%, ரஜோகுணம் 40%, இந்த சாத்வீக குணம் 10%. இவர் ஒரு சராசரி மனிதர். இப்போ இதுல பர்சன்டேஜ் மாத்தி போடும் பொழுது, கொஞ்சம் விகிதாச்சாரங்களை மாற்றும் பொழுது அவன் வாழ்வின் வெற்றியாளராக ஆக முடியும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள விஷயம். என்ன அப்படின்னா, இந்த தாமச குணம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மனுஷனும் தூங்கி தானே ஆகணும், கொஞ்சம் கடுமையாக வேலை செஞ்சால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து தானே ஆகணும். அப்போ அந்த தாமச குணங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டியது தான். இந்த 50% தாமசம் என்பது இல்லாமல் 40% இருந்தால் போதும், 10 தூங்கிடும் அங்கிருந்து. சரி, 40 தாமசம், ரஜோ ஒரு 10 குறைங்க, ஏற்கனவே 40 இருக்கு, இப்போ அதில் ஒரு 10 குறையுங்கள், 10 குறைச்சிட்டா 30, தாமசம் 40, ரஜோ 30, மிச்சம் 30 சாத்வீக குணம். இப்படி மாற்றிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்வு மிகச்சிறந்த உயரத்தை நோக்கி பறக்கும், வெற்றி அடையும். இந்த உணவில் நீங்கள் சுத்தமான பசு நெய், அது அற்புதமான சாத்வீக குணத்தை வளர்க்கக்கூடிய ஒரு உணவு பொருள். அது கரையக்கூடிய கொழுப்பு, அது கொழுப்பாக தங்காது காட்டில் போயிடும். இன்றைக்கு நெய் சாப்பிடக்கூடாது என்று மருத்துவர்கள் சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நெய் சாப்பிட்டால், அதாவது கொலஸ்ட்ரால் உள்ளவங்க நெய் சாப்பிடாதீங்க பொதுவாக சொல்லிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அங்கே நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய நெய்யில் 99.9% கலப்படம் தான்,
சுத்தமான பசுரை நாட்டு மாட்டு பசுரையாக இருந்தா கொலஸ்ட்ரால் இருந்தா கூட சாப்பிடலாம், தப்பு இல்ல, ஒன்னும் ஆகாது, அது கெட்ட கொழுப்பாக உடம்பில் தங்காது. அது நீங்க தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்க சோறு சாப்பிடுறோம் அதை விதைக்கும் போது விவசாயி யாரும் நினைச்சிட்டு வச்சிருப்பான், அந்த வைப்ரேஷன் அவனுடைய வைப்ஸ அந்த விதைக்குள்ள அனுப்பிச்சிருப்பான், அது விளைஞ்சு இருக்கும்போது அதை அறுக்கக்கூடிய கூலி தொழிலாளி எதையாவது அவருடைய கஷ்டத்தை நினைச்சுதான் இருந்திருப்பான். அப்புறம் அதை வந்து அந்த வைப்ஸ் உள்ள போயிருக்கும். அப்புறம் அது வந்துட்டு அது அரிசியாகி வர்ற வரைக்கும் யார் யார் என்னென்ன வைப்ரேஷன்ல வந்துட்டு அதை தயார் பண்ணானோ வியாபாரிகிட்டேருந்து நம்ம வாங்குற வரைக்கும் அத்தனை வைப்ரேஷனையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உணவுப் பொருட்களுக்கு உண்டு. அப்படி அந்த வாங்கிட்டு வந்த அந்த அரிசி சமைத்து உண்ணும் பொழுது, சமைத்து அரிசியாக சாதமாக பரிமாறப்படும் பொழுது அதுக்கு பேரு தோஷ அன்னம்னு பேரு. அதுல பசுமாட்டு சுத்தமான நாட்டு மாட்டு பசு நெய்யை உருக்கி போட்டுட்டீங்கன்னா அன்ன சுத்தி ஆகிவிடும். அதுக்கு பேரு நெய்க்கு பேரே அன்ன சுத்தினே பேரு, சரியா? அப்போ அந்த அத்தனை தோஷங்களையும் அத்தனை கெட்ட வைப்ரேஷனையும் அது நீக்கிறோம், சாத்வீக குணத்தை வளர்த்தெடுக்கும். அத சுத்தமான பசு நெய்க்கு ஒரு அற்புதமான ஒரு இது இருக்கு. ஆயுர்வேதத்துல சொல்லுவாங்க, எந்த உணவு சாப்பிட்டாலும் அதில் கொஞ்சம் சுத்த நெய் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதம் சொல்லுது. அடுத்து சாத்வீக குணத்து உணவு இன்னொரு விஷயம் இருக்கு, அந்த அரிசி பொரி இருக்கு இல்லையா, அந்த பொரி வந்துட்டு சத்துவ குணத்தை உங்களுக்குள்ள வெகுவாக உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவு பொருள். அதனாலதான் அது அத்தனை கோயில்கள்லையும் வந்து வச்சிருக்காங்க, அது விற்பனைக்கு வச்சிருக்காங்க. அது ஏதோ அந்த நுட்பத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த பக்தியும் ஞானமும் வளரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த உணவை நிறைய சாப்பிடணும், அதுவே பிரசாதமாக இறைவனுக்கு படைத்து சாப்பிடணும் அப்படின்லாம் அந்த பொறிக்கு அப்படியே சாத்வீக குணத்தை வளர்க்கக்கூடிய அந்த தன்மை இருக்கு. நீங்கள் தினந்தோறும் கொஞ்சம் பொறியும் கொஞ்சம் சுத்த அன்ன சுத்தியும் நெய்யும் சேர்த்துக்கொள்ளுங்க, சாத்வீக குணம் உங்களுக்கு மேலோங்கும், சுறுசுறுப்பு அதிகமாகும், புத்தி நல்லா வேலை செய்யும், வாழ்க்கையில சரியான முடிவு எடுப்பீங்க, அதன் வழி நடப்பீங்க, அதை செஞ்சு முடிக்கணும் கூட கடமை உணர்வு மேலோங்கும், செஞ்சு முடிப்பீங்க, வெற்றி அடைவீங்க. இதுதான் அந்த சாத்வீக குணம், இந்த உணவு பழக்கங்களை மாற்றிக்கணும். சரி, ரஜோ தன்மையை கோபத்தை ஆக்ரோஷத்தை இதெல்லாம் வளர்க்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னன்னா உப்பும் காரமும் ரஜோ குணத்தினுடைய அடிப்படை. கோபம் அதிகமாகும், காரம் அதிகமாக சாப்பிட்டா கோபம் அதிகம் வரும். கோபம் இல்லாதவனுக்கு கொஞ்சம் கவனம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறோன்னே உப்பு போட்டு சாப்பிட்றியான்னு கேட்குறது எல்லாம் கூட இருக்குல்ல, படிச்சு பார்த்துருக்கீங்களா, உப்பு கொஞ்சம் கம்மியாக போய் எடுத்துக்கணும், அந்த காரத்தையும் உப்பையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும், ரைட்டா? அடுத்து இந்த தமோ குணத்தை அதிகமாக வளர்க்கக்கூடிய ஒரு சுவை என்னன்னா புளிப்பு சுவை. புளிப்பு சாப்பிட்டீங்கன்னா தமம் அதிகமாகிடும், சோம்பல் தன்மை அதிகமாகிவிடும். ஆகவே புளிப்பு தன்மை உள்ள உணவுகளை கொஞ்சம் குறைத்து கொள்ளணும். அப்போ உப்பு புளி காரத்தை கொஞ்சம் குறைத்து எப்போதும் சாப்பிட்றத விட கொஞ்சம் சுவையை குறைத்து கொண்டு நீங்கள் உணவை எப்போதுமே நல்லா கவனிச்சுக்கணும். ஆயுர்வேதாவில் என்ன சொல்றாங்கன்னா உணவுகள் சமைக்கப்பட்டு 3 மணி நேரம் கழித்தால் அது பழைய சோறாகி விடுகிறது, பழைய அன்னமாகி விடுகிறது. அந்த 3 மணி நேரம் கழித்து உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆயுர்வேத சொல்லு. சாப்பிட்டால் என்னாகும், தமோ குணம் வளரும், அவ்வளவுதான், சோம்பல் தனம் அதிகமாகும். ஆகவே எப்போ சாப்பிட நடந்தாலும் நீங்கள் புதிதாக சமைக்கப்பட்ட சூடான உணவுகளையே சாப்பிடுங்க, அன்ன சுத்தி சேர்த்துக் கொள்ளுங்கள், தினந்தோறும் ஒரு கைப்பிடி அளவையினும் பொறி சாப்பிடுங்க. நான் முதல்ல சொன்ன அந்த பர்சன்டேஜ் விகிதாச்சாரம் கொஞ்சம் உங்களுக்கு ரஜோ குணத்தினுடைய தன்மை குறையும், சாத்வீக குணத்தினுடைய தன்மையை மேலோங்கும், இந்த தமோ குணத்தினுடைய தன்மையும் குறையும். அப்போ உங்களுக்கு வாழ்வின் வெற்றிக்காக உங்களுக்குள் அந்த அகத்தீசர் அதாவது இன்ட்யூஷன் உள்ளுணர்வு, அகத்துக்குள்ள ஈசன் இருந்து கொண்டு உங்களுக்கு வழிகாட்டுகிறான், உள்ளுணர்வை உண்டாக்கி சிந்திக்க வைத்து உங்களை வழி நடத்துகிறான், அகத்தியன் உயிர் பெறுவான், உங்களை வெற்றிக்கு அழைத்து செல்வான், சரியா? இந்த அளவில் இந்த
தகவலோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றியும் வணக்கமும். சுகமே சொல்.